சார், இதுக்கு பேர் வந்து கேஜ் ஆப்ரேஷன்னு பேர். இந்த கேஜ் ஆப்ரேஷனில் என்னென்னா நாலு ஜாய்ஸ்டிக் இருக்கும், 1, 2, 3, 4னு நாலு ஜாய்ஸ்டிக் இருக்கும். இந்த நாலு ஜாய்ஸ்டிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜாய்ஸ்டிக் வந்து என்னென்னா இந்த மெயின் பூம் அப்படி நம்ம ரைஸ் பண்ணுறது. இந்த மெயின் பூம் வந்து வெர்டிக்கலாக ஒரு 85 டிகிரி வந்து ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜ், இதுதான் கேஜ். இதுக்கு பேர் என்னென்னா கேஜின்னு பேர். இதில் வந்து 450 கேஜ்ஸ் வந்து 450 கேஜி உள்ள பர்சன்ஸை நம்ம வந்து நம்ம ஏற்றிட்டு போகலாம். ஸோ இந்த கேஜ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரெண்டாவது ரைஸ் பண்ண முடியும், மூணாவது வந்து ரொட்டேட் பண்ணலாம், லெஃப்ட் ரைட்டு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம், ஃபோர்த்து ஜாய்ஸ்டிக் வந்து மூணாவது லேடர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த நாலு ஜாய்ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி தான் நமக்கு எத்தனாவது ஃப்ளோரில் ஃபயர் ஆகிருக்கு, எந்த இடத்துல ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், ஃபயர் பக்கத்தில் போகிறோம், ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறோம், ரெஸ்க்யூ ஃபைட்டிங் பண்ணுறோம். மதர் பூமுன்னு பேர். இந்த மதர் பூமை ரைஸ் பண்ணுறேன், இந்த மதர் பூமை ரைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் வந்து இந்த கேஜ் இருக்கு பாருங்கள், இந்த கேஜை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு பேர் கேஜ், இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு பேர் கேஜ், கேஜ் ஓப்பன் பண்ணுறேன். கேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன். இப்போ நான்காவதாக உள்ள ஜாய்ஸ்டிக்கை ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து மேலே ஹை ரைஸாக மேலே வந்து நமக்கு எத்தனை மீட்ரு தேவையோ, எத்தனாவது ஃப்ளோரில் ஃபயரோ, எத்தனாவது ஃப்ளோரில் வந்து நமக்கு ரெஸ்கியூ பண்ணணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் இந்த எக்ஸ்டென்ஷன் லேடரை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 54 மீட்ரு, 50 மீட்டர், 40 மீட்டர், 35 மீட்டர் வரைக்கும் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடிக்கு மேலே நம்ம வந்து தீ விபத்து ஏற்பட்டால் எந்த உயரத்துக்கு சொல்கிறோமோ அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம செல்கிறோம். நமக்கு ஏத்தாற்போல் அட்ஜஸ்ட் பண்ணுறான், அந்த இடத்துக்கு போய் நம்ம சேர்ற இடத்துக்குள்ளே போய் நம்ம ஏத்தாப்பில் இந்த பூமை அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.